அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் எளிமையான முறையில் காடையை எப்படி சுட்டு சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல காடையை உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காடை துண்டு ஒவ்வொன்றா எடுத்து நாம் கீறி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற உப்பு காரம் கறியில் முழுசாக உள்ளார இறங்கும் எல்லா துண்டுகளையும் இப்படி கீறி முடிச்சாட்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா கறியில் இறங்குற அளவுக்கு கலக்கி விட்டுக்கிறேன் பாருங்க நல்லா இப்படி கறியில் இறங்குற அளவுக்கு நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க அடுத்தது மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இவ்வளோ தான் இந்த மசாலா நல்லா இறங்கட்டும் கறியில் நல்லா ஊறுட்டும் நல்லா கலக்கி விடலாம் உப்பு காரம் கறியில நல்லா இறங்கிருச்சு பாருங்கள் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ காடையை நான் கம்பியில் ஒவ்வொரு துண்டாக குத்தி வச்சிருக்க அது அடுப்பு மேலே வச்சு சுடலாம் மீதி இருக்கிற துண்டுகளையும் இதே போல் கம்பியில் குத்தி அடுப்பு மேலே வைக்கலாம் இந்த காடை சுடுறதுக்கு இந்த செங்கல் அடுப்பு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த அனல்லையே சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ காடை எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் எடுத்துடலாம் பாருங்க சுட சுட வீட்டிலேயே எளிமையான முறையில் சுட்ட காடை ரெடி விறகு இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குது அது வீணடிக்க வேணாம் நம்ம தோசைக்கல் வச்சு ஒரு ஆஃப் ஆயில் போடலாம் முட்டையை மெதுவாக உடைச்சி கரு கலங்காமல் மெதுவாக விடுங்க பாருங்க சூட்டுக்கு நல்லா வேகுது கொஞ்சம் பெப்பர் தூள் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் நல்லா எரியுது நல்லா வேகட்டும் நல்லா ஆஃப் ஆயில் வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுட்ட காடை ஆஃபாயில் ரெடி நன்றி